நெறிக்குறவர்கள் குறவர்களுக்கு அவர்களுக்கான வீட்டுமனை பட்டாக்களும் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆடு மாடு இல்லாதவன் அடைமலைக்கு ராஜா, வெண்டி உள்ள இல்லாதவன் பஞ்சத்துக்கு ராஜா என்பார்கள். அதே போல் இதெல்லாம் இந்த காலகட்டங்களில் வரக்கூடிய நோய்கள். 750 மேற்பட்ட பயனாளிகளுக்கு வீட்டுமனை பட்டாக்கள், வீடு கட்டுவதற்கான ஆணை வழங்குவது, அதிகாரிகள் தரக்கூடிய அறிக்கைகளை வாங்கி அறையிலிருந்து ஆணைகளை பிறப்பிக்கக்கூடிய முதலமைச்சராக இல்லாமல் ஆணைகளை பிறப்பிக்கின்ற இடத்தில் இருக்கின்ற அவரே முன்கள பணியாளர்களைப் போல வீதிகளில், அதே போல் பாதிக்கப்பட்ட பகுதிகளை சென்று பார்வையிட்டு அந்த பகுதி மக்களுக்கான நிவாரண உதவிகளையும் செய்து வருவதை கடந்த 25 தினங்களாக தமிழ்நாட்டு மக்கள் கண்கூடாக கண்டு வருகிறார்கள். விபத்துகள் பல வகையில் ஏற்படுவதில் இந்த கால்நடைகள் சாலைகளில் படுத்திருப்பதும் நடமாடுவதும் ஒன்றாக இருக்கிறது. அது முழுவதுமாக நிறுத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளும். வரலாறு காணாத மழை பெய்தும் கூட ஒரு சிறியளவு சேதாரத்தோடு இன்றைக்கு உயிர்கள், உடைமைகள், கால்நடைகள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்றால் அதற்கு காரணம் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுடைய தலைமையிலான அரசு எடுத்த முனைப்பான நடவடிக்கைகளே தான் காரணம். எதிர்கட்சிகள் என்று அரசியல் ஆச்சரியங்களை எல்லாம் மறந்து அவருடைய அணுகுமுறைகளை நீங்கள் கண்கூடாக கண்டு கொண்டிருக்கிறீர்கள். நேற்றைய நிகழ்ச்சி சிவகங்கை கோட்டாட்சியர் பகுதிகளிலும், இன்றைய நிகழ்ச்சி தேவகோட்டை கோட்டாட்சியர் ஆளுகையிலும் நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக இரண்டு துறைகள், வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் சார்பில் தனி நிகழ்ச்சியும், அதே போல் ஊரக வளர்ச்சித்துறையின் சார்பில் மற்றொரு நிகழ்ச்சி நடந்திருக்கிறது. இந்த இரண்டு நிகழ்ச்சிகளிலும் ஏறத்தாழ 348 ப்ளஸ் ஒரு 305 என்று ஒரு 750 மேற்பட்ட பயனாளிகளுக்கு வீட்டுமனை பட்டாக்கள், வீடு கட்டுவதற்கான ஆணை வழங்குவது, புதிய ரேஷன் கார்டுகள் ஸ்மார்ட் கார்டு வழங்குவது, பட்டாக்கள் இலவசமாக பட்டா வழங்குவது, முதியோர் உதவித்தொகை என்று பல்வேறு உதவிகள் இன்னும் நெறிக்குறவலர்கள் குறவர்களுக்கு அவர்களுக்கான வீட்டுமனை பட்டாக்களும் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் ஏறத்தாழ 1000 பேர் பயன்பெறக்கூடிய நிகழ்ச்சியாக அமைந்திருக்கிறது. ஆக மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுடைய தலைமையிலான அரசு மக்களுடைய தேவைகளை உணர்ந்து அது அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குவதில் மட்டுமல்ல அவர்களுடைய பொருளாதார வளர்ச்சிக்கும், அதே நேரத்தில் எதிர்வராமல் ஏற்படுகின்ற இயற்கை சீற்றங்கள், நோய் தொற்றுகள் போன்றவற்றிலிருந்தும் இந்த மக்களுடைய உடைமைகளை, உயிர்களை பாதுகாப்பதை தன்னுடைய லட்சியமாக கொண்டு முதலமைச்சர் அவர்கள் செயல்பட்டு வருகிறார்கள். அதனுடைய எடுத்துக்காட்டு தான் ஒரு முதலமைச்சர் என்ற முறையில் அதிகாரிகள் தரக்கூடிய அறிக்கைகளை வாங்கி அறையிலிருந்து ஆணைகளை பிறப்பிக்கக்கூடிய முதலமைச்சராக இல்லாமல் ஆணைகளை பிறப்பிக்கின்ற இடத்தில் இருக்கின்ற அவரே முன்கள பணியாளர்களைப் போல வீதிகளில், அதே போல் பாதிக்கப்பட்ட பகுதிகளை சென்று பார்வையிட்டு அந்த பகுதி மக்களுக்கான நிவாரண உதவிகளையும் செய்து வருவதை கடந்த 25 தினங்களாக தமிழ்நாட்டு மக்கள் கண்கூடாக கண்டு வருகிறார்கள். அத்தகைய பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடுகள் முறையாக இப்பொழுது வழங்கப்பட்டு வருகிறது. இடையிலே கூட உரத்தட்டுப்பாடு இருந்தது என்ற ஒரு செய்தி பரவலாக இருந்தது. அதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் விரைந்து நடவடிக்கை எடுத்து அந்த தட்டுப்பாடு கூட சமீபத்தில் பெய்த கனமழையின் காரணமாக உள்ளூர் தொழிற்சாலைகளில் இருந்து உரங்களை அந்தந்த பகுதிகளுக்கு, மாவட்டங்களுக்கு அனுப்புவதிலான போக்குவரத்து தடைகள், மற்றொன்று மேலை நாடுகளில் கப்பலிலிருந்து வெளிமாநிலங்களிலிருந்து வரக்கூடிய உரங்களை கப்பலிலிருந்து ஏற்றுவது, லாரிகளில் ஏற்றி அனுப்புவது என்று அந்த பணிகள் தடைப்பட்ட காரணத்தால் அந்த தட்டுப்பாடு சிறிதளவு இருந்தது. அவையெல்லாம் ஒரு 4-5 நாட்களில் போர்க்கால அடிப்படையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவருடைய நேரடி உத்தரவின் பேரில் அதெல்லாம் சரி செய்யப்பட்டது. மற்றொன்று விவசாயிகளை பாதிக்கக்கூடிய கால்நடைகளை பற்றிய செய்தி வந்தது. அதாவது கோமாரி என்ற ஒரு நோய், அந்த கோமாரி நோய் இப்பொழுது மழை காலங்களில் பொதுவாக
நாங்கள்லாம் கிராமப்பகுதியில் இருக்கிறவங்க தான், எங்களுக்கு தெரியும். ஆடுகள், மாடுகள், கோழிகள் இவைகளெல்லாம் பாதிக்கப்படுவது உண்மை. கிராமப்பகுதியில் கூட ஒரு பழமொழி சொல்வார்கள், ஆடு மாடு இல்லாதவன் அடைமலைக்கு ராஜா, வெண்டி உள்ள இல்லாதவன் பஞ்சத்துக்கு ராஜா என்பார்கள். அதே போல் இதெல்லாம் இந்த காலகட்டங்களில் வரக்கூடிய நோய்கள். அந்த நோய்களை தடுப்பதற்கு தமிழக அளவிலும், குறிப்பாக சிவகங்கை மாவட்டத்தில் அந்த கோமாரி நோயை தடுப்பதற்கான முயற்சியில் மாவட்ட நிர்வாகம், கால்நடைத்துறையினர் முனைப்பாக ஈடுபட்டு ஆங்காங்கே இப்பொழுது மருத்துவ முகாம்கள், எங்கெல்லாம் அந்த நோய் தொற்று சற்று விரிவாக இருக்கிறதோ அந்த பகுதிகளுக்கு நேரடியாகவே கால்நடை மருத்துவர்கள் குழுவாக சென்று அந்த தடுப்பூசிகளை எல்லாம் செலுத்தி வருகிறார்கள். ஆக அதுவும் கட்டுக்குள் இப்பொழுது கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்பதை நான் தெரிவித்தேன். சாலையில் சிவகங்கை மாவட்டத்தில் அதிகம் வந்து சாலையில் நடு ரோட்டில் தான் மாடு இருக்குது. ஆனால் நிறைய டூ வீலர் போகிறவங்க எல்லாமே இருக்காங்க. இப்போ கூட ரீசனோட ஒரு காவலுக்கு இருக்கிற கீழே வந்து நிலைக்கு இல்லை இல்லை, கால்நடைகளில் குறிப்பாக மாடுகள் தெருக்களில் இருப்பதை நாங்களும் காணுகின்றோம். அந்தந்த கிராமங்களுக்கு சொல்லி மாவட்ட நிர்வாகத்தின் மூலமாக, காவல்துறையின் மூலமாகவும் அவர்களுக்கு அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது. இனி எதிர்காலத்தில் இதுபோன்ற தொடர் நிகழ்ச்சிகள் இருக்கக்கூடாது என்பதையும், ஆக விபத்துகள் பல வகையில் ஏற்படுவதில் இந்த கால்நடைகள் சாலைகளில் படுத்திருப்பது நடமாடுவதும் ஒன்றாக இருக்கிறது, அது முழுவதுமாக நிறுத்துவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளும். முன்னால் 10 ஆண்டு காலம் இருந்தவர்கள் செய்யாத ஏற்பாடை இந்த 6 மாத காலத்திற்குள் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் அரசு எடுத்த நடவடிக்கையின் காரணமாகத்தான் இப்பொழுது கூட நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கிறேன். கடந்த காலங்களில் இல்லாத அளவிற்கு வரலாறு காணாத மழை பெய்திருக்கிறது என்று நீங்களே செய்திகளை தருகிறீர்கள். அப்படி வரலாறு காணாத மழை பெய்தும் கூட ஒரு சிறியளவு சேதாரத்தோடு இன்றைக்கு உயிர்கள், உடைமைகள், கால்நடைகள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்றால், அதற்கு காரணம் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுடைய தலைமையிலான அரசு எடுத்த முனைப்பான நடவடிக்கைகளே தான் காரணம். இருந்தாலும் நல்ல அனுபவசாலி, பொறுமையானவர், பல துறைகளை கையாண்டவர், ஏன் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பலமுறை பொறுப்பேற்றிருந்தவர். ஆனால் அவர் கூறுகின்ற பதில் என்பது ஏதோ தான் இருக்கின்ற, தான் தலைமை தாங்குகின்ற அந்த இயக்கத்திற்கு ஏதாவது ஒரு நல்ல காரியம் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் சொல்லியிருப்பாரே தவிர வெளியில் வரக்கூடிய வார்த்தைகள் அப்படி இருக்கும். ஆனால் உள்மனதில் இந்த அரசை, முதலமைச்சரை அவர் நிச்சயமாக பாராட்டாமல் இருக்க முடியாது. சட்டமன்றத்திலேயே அவரே பாராட்டியிருக்கிறார், அதற்கும் ஆதாரம் இருக்கிறது. ஆகவே இதையெல்லாம் பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். 6 மாத காலத்தில் எதிர்கட்சியுடைய செயல்பாடுகள், எதிர்கட்சியினுடைய செயல்பாடுகள், அதாவது ஆளுங்கட்சியினுடைய செயல்பாடுகளை, முதலமைச்சருடைய சீரிய நடவடிக்கைகளை, அவர் பெருந்தன்மையோடு வாக்களித்தவர்கள், வாக்களிக்காதவர்கள் என்று வகைப்படுத்தாமல் அனைவரையும் பொதுமக்கள் என்ற உணர்வோடு அவர் பார்க்கின்றார். அதே போலதான் தன் கட்சிக்காரர்கள், பிற இயக்கங்களை சார்ந்தவர்கள் எதிர்கட்சிகள் என்று அரசியல் ஆச்சரியங்களையெல்லாம் மறந்து அவருடைய அணுகுமுறைகளை நீங்கள் கண்கூடாக கண்டு கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே தங்களுக்கு இருக்கக்கூடிய கொஞ்ச நஞ்ச செல்வாக்குகளும் எதிர்காலத்தில் இழக்க நேரிடுமோ என்ற ஏமாற்றத்தில் அவர்களுடைய பதற்றத்தில் இந்த நிலைமை பதிலில் வரலாம். அது நமக்கு தேவை.